ஓம் சாந்தி. சூப்பர் ஹீரோ ஆவதி அப்படி. நம்ம வாழ்க்கையில் செய்கிற செயல் தான் நம்மளை நல்லவங்களா கெட்டவங்களா என்று தீர்மானிக்கும். அதனால் உயர்ந்த ஸ்ரேஷ்ட கர்மங்களை செய்யணும். ஹீரோனா எப்படி இருப்பாங்க? எல்லாம் அனைவருக்கும் உதவி செய்கிறவங்களா நல்லவங்களா இருப்பாங்க. எல்லா கலைகளிலும் பெஸ்ட்டாக இருப்பாங்க. நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, நடிப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தணும். எல்லா கலைகளிலும் பெஸ்ட்டாக இருக்கணும். நம்மளுடைய எண்ணம் செயல் சொல் மூலம் நமக்கும் நன்மை இருக்கணும், மற்றவங்களுக்கும் நன்மை இருக்கணும். இந்த சக்தி நிறைய பேர்த்துக்கு இல்லை. அதனால் இந்த காலத்தில் நம்ம உயர்ந்த கர்மத்தை செய்யணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் ராஜயோகத்தை கற்றுக்க வைக்கணும். எல்லாருக்கும் ராஜயோகத்தோட பலனை அடையணும். சுத்தத்தை பற்றி அறியணும். ஆசையை அடக்கணும். நிறங்களிலிருந்து நாராயணன் ஆகணும். சிவனை சரியாக நினைக்கிறோமா? அப்பாவோட நினைவு நமக்கு அடிக்கடி வருதா? அதை நம்ம செக் பண்ணணும். தப்பா இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும், மாற்றிக்கணும். தாமரை மலருக்கு சமமாக ஆகணும். நம்ம பாக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. அமிர்த மேலையை மிஸ் பண்ணக்கூடாது. தெய்வீக நடத்தியில் இருக்கணும். எட்டு விதமான அஷ்டசக்தியையும் ஒருமுகப்படுத்தணும். மனதை ஒருமுகப்படுத்தி சிந்தனை மற்றும் செயலில் சமமாக இருக்கிற மனோபலம் உடைய ஆத்மா ஆகணும். ஆன்மீக போதையில் இருக்கணும். உண்மையாக லௌகீகத்தை விட்டு லௌகீகமாக மாறணும். லட்சியம் நம்மளோட லட்சணத்தில் தெரியும். இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா நம்ம பாபா சொன்ன மாதிரி சூப்பர் ஹீரோ ஆயிடலாம். ஓம் சாந்தி.